ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான 9வது வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் நேற்றைய வகுப்பில் தழை இலக்கண பகுதி பார்த்து கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு முறை தழை பார்த்துவிட்டு அந்த வகைகளுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ தழைன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நேத்தே, கட்டுதல் தழை என்பதன் பொருள் கட்டுதல் என்பது பொருளாகும். இப்போ கட்டுதல் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன், ஒரு சங்கிலின் அமைப்பு கொடுத்துருந்தேன். சங்கிலியில் சொல்லும் பொழுது இந்த சங்கிலினுடைய இறுதி பகுதியும் அடுத்த சங்கிலுடைய முதல் பகுதியும் சேரும் பொழுது தான் அது நமக்கு கட்டுறக்கூடியது தான் தழை நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு அது சொல்லும் பொழுது நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீரின் முதலசையும் சேர்வது தழை எனப்படும். இப்போ இந்த தழை நமக்கு வந்து சிலது என்ன வரலாம், இங்கே நேரில் இருக்கக்கூடியது நின்ற சீரின் ஈட்டசை வந்து நேராகவும் வரும் சீரின் முதலசை நேராகவும் இருக்கலாம். அப்போ எப்படி இருக்கும், ஒன்றி இருக்கு, ஒன்றி வருது. அடுத்த நின்ற சீரின் ஈட்டசை என்னதாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம். வரும் சீரின் முதலசை என்னவாக இருக்கலாம், நேராக இருக்கலாம். அப்படி இருந்தால் அது ஒன்றாத ஒன்றாமல் வருவது. அப்போ நமக்கு இங்கே அது ஒரு கவனிச்சுக்கோங்க, ஒன்றியும் வரலாம் ஒன்றாமலும் வரலாம் தழை. இப்போ தழை சொல்லும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீரின் முதலசையும் சேர்வது தழை எனப்படும். தழை ஏழு வகைப்படும். இந்த தழை வந்து ஒன்றியும் வரலாம் ஒன்றாமலும் வரலாம். இந்த ஏழு வகைகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை பார்த்து எனக்கு ஒரு முறை அதை நம்ம சொல்லிடுறேன், சொல்லிட்டு நம்ம நேரம் படத்துக்கு போகலாம். நேரொன்றாசிரிய தழை, நேரொன்றாசிரிய தழை. ரெண்டாவது நிறையொன்றாசிரிய தழை. அடுத்த மூன்றாவது இயற்சீர் வெண்டளை, இயற்சீர் வெண்டளை. அடுத்தது வெஞ்சீர் வெண்டளை. அடுத்தது கலித்தழை, ஒன்றிய வஞ்சித்தழை. அடுத்தது ஒன்றாத வஞ்சித்தழை. அப்போ நல்லா கவனிச்சாங்க, தழை என்பது கட்டுதல் என்று பொருள்படும். அது வந்து நம்ம ஏழு வகைப்படும். அது நின்ற சிறு நீட்டசையும் வரு சிறு முதலசையும் சேர்வது தழை எனப்படும். இந்த தழை ஏழு வகைப்படும். நேரொன்றாசிரிய தழை, நிறை ஒன்றாசிரிய தழை, இயற்சிறு வெண்டழை, வெஞ்சிறு வெண்டழை, கலித்தழை, ஒன்றிய வஞ்சித்தழை, ஒன்றாத வஞ்சித்தழை என்று ஏழு வகைப்படும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்து நம்ம பார்த்துடலாம். முதல் பார்க்கக்கூடியது நேரொன்றாசிரிய தழை. இப்போ நேரொன்றாசிரிய தழைனா நமக்கு அதுக்கு விளக்கம் நம்ம என்ன பார்த்தோம்னா, மாமுன் நேர், மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தழை. அதோடைய விளக்கம் மாமுன் நேர் விதி அதுதான். இங்கே கவனிச்சுக்கோங்க, நேரொன்றாசிரிய தழை சொல்லும் பொழுது நேர் ஒன்று ஆசிரிய தழை. இப்போ நேர் என்ன வரும், ஒன்றி வரும். இப்போ நின்ற சிறு நீட்டசை நேராகவும் வரிசிறு முதலசை நேராகவும் இருந்தால் அது நேரொன்றாசிரிய தழை. அந்த நேரொன்றாசிரிய தழை என்னவாக இருக்கணும், நின்ற சீருடைய நின்ற சீர் நமக்கு என்னவாக இருக்கணும், ஈரசை சீராக இருக்கணும். வரிசீர் பற்றி நமக்கு கவலை இல்லை. நின்ற சீர் வந்து ஈரசையாக இருந்து அதில் ஈட்டசை நமக்கு என்னவாக இருக்கணும், நேராக இருந்தால் அது நேரொன்றாசிரிய தழை. ஒரு உதாரணம் கொடுத்தோம் உங்களுக்கு புரியும். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். மலர்கள்
வாசம், மலர்கள் வாசம். ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்குறேன். நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா, முதல் சீரை நம்ம பிரிக்கிறீங்க வச்சுக்கோங்க. க குரில் ஒரு இடத்து ஒரு நமக்கு நிறைய ஒற்று வந்திருக்கு, அடுத்த குரில் ஒரு ஒற்று சரி வந்துருக்குங்களா. நீங்கள் நான் ரெண்டாவது அப்புறம் எழுதிக்கிறேன், அப்போ தான் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கண்ணன் நமக்குங்க நம்ம வந்து நான் என்ன ஒற்று நம்ம என்ன செய்யலாம் நீக்கிறலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை நீக்கிறலாம். உங்களை நம்ம எப்போ போல நம்ம அசை பிரிக்கிற மாதிரி தான். இப்போ குரில் தனித்து வந்திருக்குன்னா நமக்கு என்ன வரும், நேர். இங்கேயும் குரில் தனித்து வந்திருக்கு, நேர் வந்துச்சு. இது ஈரசைச்சீர், இதிலே கண்டுபிடிச்சது ஈரசைச்சீர். இரசிச்சுனா நேர் நேர்னா என்னது, இது என்ன செய்து கொடுணும், நேர் நேர்னா தேமா, நேர் நேர்னா என்னது தேமா, அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டாச்சா, அடுத்து பார்க்கும் பொழுது வந்தா நம்ம அதுக்கும் ஸ்லாஸ் போடுறோம். முதல் உள்ளதுக்கு மட்டும் சார் அந்த இது ஸ்லாஸ் போட்டு பிரித்தா போதும், ரெண்டாவதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. தலையில் மட்டும் நம்ம வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்ததில் முழுமையாக நம்ம பிரிக்கணும். ஆனால் இங்கே நமக்கு வந்து முதல் இருக்க நின்ற சீருக்கு மட்டும் முழுமையாக பிரிக்கணும், வரிசை இருக்கு முதல் உள்ளதுக்கு மட்டும் ஸ்லாஸ் போட்டால் போது அடுத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்க்கும்போது நமக்கு இது நமக்கு என்னது ஒற்று வந்திருக்கு, இது குரில் வ குரில் வந்திருக்கு. அப்போ இது நமக்கு என்ன வந்துடும், நேர். இப்போ இங்கே கவனிச்சுக்கலாம் விதி, நம்ம அந்த விதி எப்படி வருதுன்னு பாருங்கள். நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, தேமாங்கும் போது நமக்கு என்ன முடியுது நமக்கு இதில் மா. அப்போ இங்கே அழகாக வருது பாருங்களே, மா முன் நேர் வருதா. நீங்கள் என்ன செய்யணும், இங்கே ஒரு இதை போட்டுட்டு இங்கே என்ன எழுதிக்கலாம், மா முன் நேர் வந்ததுனால நமக்கு என்னாச்சு, நேர் ஒன்று ஆசிரியர் தடை. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேங்க வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் ஏற்கனவே சொன்னதுதான், மலர்கள் வாசம். ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன்னா, இங்கே பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றது, ஸ்லாஸ் போடுற ரெண்டு குரில் சேர்ந்து ஒரு ஒற்று வந்திருக்கு. ஒரு குரில் தனித்து வரல, ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு. அப்புறம் அடுத்த ஒரு குரில் தனித்து ஒரு ஒற்று வந்திருக்கு. என்ன சொல்லி இது நம்ம என்ன செய்யறோம், இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு கோடு போட்டால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு, ஏன்னா இது ரெண்டு சொல்லுங்கிறத நம்ம சுட்டி காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன எழுதுறோம், நிறை. இது எழுதணும் நேர், இல்லை விட்டுடலாம், கட் பண்ணிடலாம், நேர். இப்போ நிறை நேர்னா உனக்கு என்ன தெரியும், புளிமா. ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேனா ஈஸியாக முடியும். இப்போ எங்கே பார்க்கும் பொழுது வா நெடில் தனித்து தான் வரணும், முதல்ல இதை மட்டும் போட்டா போதுன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது நமக்கு என்ன வந்துடும், நேர். இப்போ விதி பார்க்கும் பொழுது நம்ம வந்து கோடு போட்டோன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இங்கே போடும்போது நமக்கு என்ன வரும், மா புளி மா பாருங்க, மா தனியாக முடியற மா தானே. இப்போ மாமுன் நேர், இப்போ மாமுன் நேர் வந்தால் நம்ம என்ன சொல்கிறத, நேர் ஒன்றாசிரியர் தலை. ரெண்டாவது வகை பார்க்கலாம், நிறை ஒன்றாசிரியர் தலை. நிறை ஒன்றாசிரியர் தலை. அப்போ அங்கே நேர் ஒன்றாசியத்தில்னா நேர் ஒன்று போல வரணும், நின்ற சீரனுடைய ஈற்றசை நேராக இருக்கணும், வரிசீரனுடைய முதலசை நேராக இருக்கணும். அதே மாதிரி தான் நிறை ஒன்றாசிரிய தலைக்கு, நின்ற சீரனுடைய ஈற்றசை நிறையாக இருக்கணும், வரிசீருடைய முதலசை நமக்கு என்னவாக இருக்கணும், நிறையாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் படிக்கலாம் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா தெரியும். அப்புறம் இங்கே நம்ம என்ன சொல்லணும், விளம் முன் நிறை. இதுதான் நமக்கு விதி, விளமுன் நிறைங்கிறது நமக்கு விதி, கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம், ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியும். மாதவி நடித்தாள், ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன் சரிங்களா, ஒரு உதாரணம் கொடுக்குறேன் போதும்னு நினைக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நினைச்சாலும் ரெண்டு மாதிரி தழைங்கிறதுனால கட்டுறதுங்கிறதுனால நினைச்சு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்க்கலாம், மா நடுவில் எப்படி வரும், தனித்து தான் வரும் இல்லைங்களா, நெடில் நமக்கு எப்படி தான் வரும், தனித்து தான் வரணும். மா தவி நெடில் நமக்கு என்ன வரணும், தனித்து தான் வரணும், நேர் இல்லையா. நம்ம நின்ற சீரை நம்ம என்ன செய்யுது, நின்ற சீர் இது வரிசீர், நின்ற சீருக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறேன்னா முழுமையாக பிரிக்கணும், வரிசீருக்கு முதல் மட்டும் அசை மட்டும் முதல் அசை மட்டும் நம்ம பிரித்தா போதும். இங்கே பார்க்கும்போது மா நமக்கு என்ன வரும், நெடில் தனித்து வந்தது நமக்கு என்ன சொல்லிக்கிறோம், நேர். அடுத்தது ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு நமக்கு வந்து வரும், நிறை வந்தாச்சு. இப்போ நேர் நிறைன்னா நமக்கு என்ன சொல்லிக்கிறோம், நம்ம கூவிளம் போட்டோமா, கூவிளம்.
அடுத்தங்க பாரு, நடித்தான் ரெண்டு குரல் சேர்ந்து ஒரு ஒற்று. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, இரு குரல் சேர்ந்து வந்திருக்கு, இது ஒற்று நம்ம நீக்கிடலாம். என்ன வந்திருக்கு, நிறை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விதி எழுதும் பொழுது இங்கே நீங்கள் என்ன சின்னது பாக்ஸில் போட சொல்லிக்கிறேன்னா, இந்த முடிகிறது நமக்கு என்னது விளம். அப்போ விளமுன் என்ன வந்திருக்கு, நிறை. எழுதிடலாம் விளமுன் நிறை. அப்போ விளமுன் நிறை வந்தால் அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நிறை நின்ற சிறுடைய ஈற்றசை நிறை, வருசிட முதலசை நிறை. இப்போ நிறை ஒன்றி வருதுனால அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, நிறை ஒன்று ஆசிரிய தலை. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். கருமணி சிதறியது. என்ன கொடுத்துருக்குறேன்னா, இது ஒரு உதாரணம் தான், ரெண்டாவது உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கோடு போட்டுக்க சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சில பிரிக்கும்போது க குரல் ஒன்று வந்திருக்கு, அதோட அடுத்து இன்னொரு குரலையும் வந்திருக்கு, ரெண்டு குரல் சேர்ந்து வந்திருக்கு, நினச்சிலாம் ஸ்லாஸ் போட்டிருக்கோம். அப்போ என்ன போடுறோம், நிறை. மணி அது ரெண்டு குரல் தான், அது நமக்கு என்னது நிறை. இப்போ நிறை நிறை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கருவிளம். விழ கருவிளம் நம்ம பாக்ஸ் போட்டுட்டு விளம் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ நின்ற சிறு நிற்றசை நிறை தான். வரும் சிறு முதலசி பார்க்கலாம், இரு குரல் சேர்ந்து வந்திருக்கு சிது, அது நமக்கு என்ன வந்திருக்கு நிறை சொல்கிறோம். இப்போ பாருங்க, நின்ற சிறு நீற்றசை நிறை, வரும் சிறு முதலசை நிறை. அப்போ அந்த விளம் முன் நமக்கு என்ன வந்திருக்கு நிறை, பாருங்க விளம் நிறை நிறைனா கரு விளம், விளம் விதி பார்த்துக்கோங்க, விளம் முன் நிறை. இப்போ நமக்கு என்ன வரணும், இங்கே என்ன போடுறோம், விளம் முன் நிறை எழுதிடுவோம். போட்டால் நமக்கு நிறை ஒன்று ஆசிரியர் தலை வந்துடும். அப்போ நேர் ஒன்றி வந்தால் நேர் ஒன்று ஆசிரியத்தழை, நிறை ஒன்றி வந்தால் நிறை ஒன்று ஆசிரியத்தழை. அடுத்து பார்க்கக்கூடியது இயற்சீர் வெண்டளை, மூன்றாவது வகை. இயற்சீர் வெண்டலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நேரொன்றாசிரியத்தழைக்கும் நிறை ஒன்றாசிரியத்தழைக்கும் மறுதலையாக வரும். எப்படி மறுதலையாக வரும் பாருங்க, அதுக்கு விதி பார்க்கும் பொழுது மாமுன் விளம், மாமுன் விளம். அடுத்தது அடுத்தது கவனிச்சுவாங்க, மாமுன் விளம் சொல்லக்கூடாது, வாமுன் நேர் அதான் கரெக்டா வரும். மாமுன் நல்லா கவனிச்சாங்க, நிறை. அடுத்தது விளமுன் நேர், இது நமக்கு வந்து நமக்கு என்னது விதி, இயற்சிர் வெண்டலையுடைய விதி. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் கொஞ்சுக்கோங்க. அப்துல் படித்தான், ரெண்டு உதாரணம், அடுத்த ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ நமக்குங்கிறது குரில் ஒரு ஒற்று, குரில் ஒரு ஒற்று. அப்போ இந்த இது என்ன செய்யறோம், ஒற்று நம்ம நினைச்சிடறோம், நீக்கிடுறோம். இப்போ நம்ம என்ன எழுதுறோம், நேர் 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 நேர். ஒரு கோடு போட்டுக்கணும் நம்ம தலை கட்டுறதுக்கு. இப்போ நின்ற சிறு நீற்றசி நமக்கு என்ன இருக்கு, நேர் இருக்கு. இப்போ வரிசை பார்க்கலாம், இரு குரில் சேர்ந்து ஒரு ஒற்று, இந்த ஒற்று நீக்கிற நமக்கு என்ன வந்திருக்கு, நிறை. இப்போ நின்ற சிறு நீற்றசை நேர், வரிசை முதலசை நிறை. அப்போ நேர் நேர்னா நமக்கு என்ன சொல்லிக்கிறோம், நம்ம தேமா, நேர் நேர்னா தேமா. அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, மா மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ என்ன வந்திருக்கு, மாமுன் நிறை. இப்போ மாமுன் நிறை வந்தால் அப்போ நம்ம நல்லா கவனிச்சா, நின்ற சீரின் ஈற்றசை நேராக வந்து வரிசிறு முதலசை நிறையாக வந்தால், நின்ற சீரின் ஈற்றசை நேர் வந்து வரும் சீரின் முதலசை நிறை வரும் பொழுது அது ஒன்றாமல் வந்திருக்கு இல்லையா. இப்போ ஒன்றி வந்தால் அது நேர் ஒன்றாசிரியர் தலை, ஒன்றாமல் வந்தால் அது நமக்கு இந்த இடத்துல இயற்சீர் வெண்டலை. அடுத்து இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க, மலர் விழி வாடினாள். கூடுபட்டுக்கலாம். இப்போ மலர் இரு குரல் சேர்ந்து ஒரு ஒற்று, விழி ரெண்டுமே குரல் தான், இங்கே என்ன போடுறோம் நம்ம, நிறை நிறை. இப்போ நிறை நிறை நமக்கு என்ன வந்துடும், நமக்கு கருவிளம் போட்டுட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, விழத்தை தனியாக எடுத்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுதா,
இப்போ நிறை நின்று நின்று நமக்கு நிறை இருக்குது. வரும் சீர் பார்க்கலாம். முதல் சீர் மட்டும் பிரித்தா போதும், முதல் அசை மட்டும் பிரித்தா போதும், ரெண்டாவது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வா நெடில் நமக்கு என்ன வரும்? நேர். இங்கே பாருங்கள், நின்ற சிறு நீட்டசை நிறை, வரும் சிறு முதலசை நேர். அப்போ நமக்கு என்ன ஒரு விளம் முன் என்ன வந்திருக்கு? நேர். விளம் முன் நேர். அங்கே வா நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. உனக்கு ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியும்? அசை பிரிக்க படிச்சிட்டோம் நம்ம, சீர் பிரிக்க படித்தாச்சு, என்ன சீர்னு தெரியும். அந்த சீர் நம்ம எழுதிட்டோன்னா நம்ம நின்ற சீரை தான் பிரிக்கிறோம். வரும் சீரக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு தான் பிரிக்குமே தவிர மொத்தமாக நம்ம பிரிக்க போகிறது கிடையாது. இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நமக்கு இப்படி வந்தது நமக்கு அது ஏர்ச்சீர் வெண்டளை. அடுத்த பார்க்கலாம், வெண்சீர் வெண்டளை ஐந்து நான்காவது வகை. வெண்சீர் வெண்டளை ஒரு குரட்பா எப்படி பிரிக்கணும் சொல்லிட்டு தான் அடுத்து நான் போவேனா. வெண்சீர் வெண்டளை, வெண்சீர் வெண்டளைக்கு விதி நம்ம என்ன பார்த்துருக்குறோன்னா காய்முன் நேர். இது விதி நமக்கு, காய்முன் நேர் தான் நமக்கு என்னது விதி. இப்போ காயின் சொல்லும் பொழுதே நல்ல கவனிச்சாங்க, காயின் சொல்லும் பொழுதே நமக்கு என்ன வந்துடும்? அது மூவசை சீர். இதை மனசில் வச்சுக்கணும். அப்போ நின்ற சீர் நமக்கு என்னவாக இருக்கணும்? காய்ச்சீராக இருக்கணும், மூவசை சீராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெண்சீர் வெண்டளைக்கு நம்ம வரக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கவனிச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். கண்டவுடன் பாடினான், ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கிறீங்க, கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம், நம்ம ஆசை பிரிக்கிறதுனால. கண்டவுடன் கா குரில் ஒரு ஒற்று தனித்து வந்திருக்கு குரில். அடுத்த இரு குரில் சேர்ந்து வந்திருக்கு. நம்ம மூணாவது குரலை சேர்த்து போடக்கூடாது, அதை கவனிச்சுக்கோங்க. டா குரில் தனித்து வந்திருக்கு, ஒற்று வந்திருக்கு. இப்போ பிரிக்கிற பாருங்கள், எழுதிடுங்க அவனுங்க. இதை நம்ம நிற்கலாம், நிற்கலாமா? இப்போ நேர் நிறை இரு குரில், அதாவது ஜோடியாக வந்திருக்கு நிறை, குரில் தனித்து வந்திருக்கு நேர். உங்களுக்கு தெரியும் நேர் நிறை நேர், நேர் நிறை கோவிளம் போடுற நேர் சிறம்புடன் நமக்கு என்ன வந்துடும்? கோவிளங்காய். இப்படி எழுதி தான் பிரிக்கணும். சும்மா பிரித்தா உங்களுக்கு விதி தெரியாது. உங்களுக்கு அந்த என்ன இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுறதுக்கு என்ன கேட்பா, அது என்ன தலைன்னு கேட்கும் பொழுது கரெக்டாக அதை பிரிக்க தெரிஞ்சு இந்த சீர் பிரிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லுறது, நான் சொல்ல ஏற்கனவே பாக்ஸ் போட சொல்லிக்கிறேன்னா, கடைசி ஏற்கனவே காய். வரிசையுடைய முதல் அசையை மட்டும்தான் பிரிக்கணும், அது நெடில், பா நெடில், அது மட்டும் தனியாக வருது. நமக்கு என்னது? நமக்கிறது நேர். இப்போ கவனிச்சுக்கோங்க, இப்போ காய். அப்போ இது நம்ம வந்து நின்ற சீர் வந்து மூவசையாக இருந்து அது காய்ச்சீராக இருந்து வரும் சீர் முதல் சீர் நேராக இருந்தால் அது நம்ம என்ன எழுதிடுவோம்? நம்ம காய்முன் நேர். இப்போ விதி நம்ம கரெக்டாக வருது பாருங்க. வெண்சீர் வெண்டளைக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். கடிகாரம், கடிகாரம் பாருங்க, கடிகாரம் சுற்றியது. ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? உங்களை பிரிக்க தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. இங்கே கவனிச்சுக்கோங்களேன், முதல்ல ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, நான் ஸ்லாஸ் போட்டேன் இரு குரில். ஒன்று கா குரில் மட்டும் போடக்கூடாது, அடுத்த ஒரு குரில் தொடர்ந்து வந்தால் ஒரு ஸ்லாஸ் போட்டுடணும். அடுத்தது கா நிடில் தனித்து தான் வரணும், அது இதனோட சேராது. ஒற்று வந்தால் சேர்த்துக்கலாம், ஒற்று இல்லை. அடுத்த ஒரு குரில் ஒரு ஒற்று. இங்கே நம்ம இதை மென்சிலாம் நீக்கலாம், அது ஒரு கடலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சா? அடுத்த பார்க்கும்போது கடிங்கிறது ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, நம்ம என்ன சொல்கிறோம்? நிறை. அது ஜோடியாக வந்திருந்தால் நமக்கு நிறை. கா நிடில் தனித்து வந்திருக்கு, நம்ம என்ன சொல்கிறோம்? நேர். அடுத்தது ரா குரில் தனித்து வந்திருக்கு, நம்ம என்ன சொல்கிறோம்? நேர். அப்படினது நிறை நேர்னா புளிமா, நீர் சேர்மை நமக்கு என்ன வந்துருது? புளி மாங்காய், புளி மாங்காய். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது என்ன செய்யுங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த காயில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, காய் தனியாக கொண்டு வந்துட்டோம். வரும் சீரில் நம்ம முதல்ல அசை மட்டும் பிரித்தா போதும், குரில் தனித்து வந்திருக்க அவட ஒற்று, ஒற்று நம்ம நீக்கிடலாம். குரில் தனித்து வந்து நமக்கு என்ன வரும்? நேர். இப்போ இந்த இதில் நம்ம விதி நமக்கு என்ன சொல்லிடலாம்? நமக்கு காய்முன் நேர். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம காய் முன் நேர்.
சரியா விதி புரியுதா உங்களுக்கு? வெண்சீர வெண்டலைக்கு. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது வகை களித்தழை. களித்தழை, களித்தழைன்னு சொல்லும்போது காய் முன் நிறை. இப்போ இங்கேயும் காய் தான் வந்திருந்தா அது நமக்கு என்ன சீர் வரணும்? மூவசை சீர் தான் வரணும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். காயினாலே நமக்கு என்ன வரணும்? அது மூவசை சீராக தான் இருக்கும். கண்ணகியால் வரவியலாள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்குறேன்னா அங்கே கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? நம்ம இதை பிரித்து பார்க்குறோம். நம்ம எப்படி பிரிக்கிறோம் பாருங்க. பிரிச்சிட்டோம். குரில் ஒரு ஒற்று, அடுத்த ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, அடுத்த ஒரு குரில் ஒரு ஒற்று. இந்த ஒற்று நெசிதெல்லாம் எடுத்துடலாம். எழுதும் பொழுது நேர், அது நடத்தின வரும் நிறை, அடுத்தது நேர். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பார்க்கலாம். இந்த நேர் நிறைன்னா கூவிளம், அது நமக்கு என்ன வரும்? நமக்கு நேர் சேரும் பொழுது கூவிளங்காய். எழுதும் போதே கொஞ்சம் பிரிச்சு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பாக்ஸ் போட சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். காய் தனியாக பிரித்தாச்சு, காய் வந்தாச்சு, மோசிச்சீர். அடுத்த வரிசையில் நமக்கு வந்து முதல்ல இருக்கக்கூடிய எதை மட்டும் பிரித்தா போதும், அசையை மட்டும் பிரித்தா போதும், அது என்ன சொல்லிக்கிறோம்? ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, அது நிறை. அப்போ நமக்கு என்ன வந்திருக்குங்க? காய்முன் நிறை. இப்போ காய்முன் நிறை வந்தால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? களித்தழை சொல்லட்டோமா? அடுத்து இன்னொரு வகை இன்னொரு உதாரணம் கொடுக்குறேங்க, வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் தான், கவனிச்சாங்க. செல்வத்துள் செவியால் இருக்கு. இப்போ நம்ம பிரிக்கும் போது நல்லா கவனிச்சாங்க. குரில் சேர்ந்து ஒரு ஒற்று, ஒரு குரில் சேர்ந்து ஒரு ஒற்று, ஒரு குரில் சேர்ந்து ஒரு ஒற்று. இந்த ஒற்றை நீக்கிட்டோன்னா எல்லா குரிலுமே தனித்து தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? நேர், நேர், நேர். சரி, அடுத்தது போட்டாச்சு. இப்போ நேர் நேர் நேர்னா நேர் நேர் தேமா, குளிர் நேர் சேர்ந்து நமக்கு என்ன வந்துடும்? தேமாங்காய். போட்டாச்சா? தேமாங்காய். அப்போ தேமாங்காய் நான் அதை பாக்ஸ் போட சொல்லிட்டேன். அடுத்த முடியல இருக்கு காய் இருக்கு. காய் வந்தாச்சு, வந்தாச்சா? மோசிச்சிடல. அடுத்த பார்க்கலாம். நம்ம எதை மட்டும் பார்க்குறோம்? ரெண்டு குரில் மட்டும் சேர்ந்து, முதல்ல அசையை மட்டும் தான் பிரிக்கிறோம். ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, அது நமக்கு என்ன வருது? ஜோடியாக இருந்தால் நமக்கு அது நிறை. இப்போ இங்கே என்ன சொல்லும்போது நமக்கு காய் முன் நிறை. அப்போ காய்மூன் நிறை வந்தால் நமக்கு என்னது? களித்தழை. எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு வந்து ஆறாவது வகை பார்க்கக்கூடியது, அது ஒன்றிய வஞ்சித்தழை. கவனிச்சுக்கோங்க, ஒன்றிய வஞ்சித்தழை. ஒன்றிய வஞ்சித்தழை, இப்போ ஒன்றிய வஞ்சித்தழைன்னு சொல்லும்போது அதுக்கு விதி என்ன தெரியுமா உங்களுக்கு? கனி முன் நிறையே ஒன்றிய வஞ்சித்தழை வந்ததுங்கிறத நான் வந்து இந்த ஒரு உதாரணம் கொடுத்த பிறகு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? இங்கே ஒரு கவனிச்சவங்க ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இப்போ கனி முன் நிறை, கனி வந்தாலோ காய் வந்தாலோ கனி வந்தாலோ அது எத்தனை சீர் தான்? நம்ம மூவசை சீராக தான் இருக்கணும். காயோ கனியோ வந்தாலும் அது எத்தனை வகை சீராக இருக்கணும்? மூவசை சீராக தான் அது இருக்கணும். இப்போ கனிமுன் நிறை, கனிமுன் நிறை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. உதாரணம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மணி மேகலை வருவாள். மணி மேகலை வருவாள், ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு. இன்னொரு கோடு போட சொல்லிக்கிறேன், தலை பிரிக்கிறோம் இல்லையா. இப்போ இருக்குறில் சேர்ந்து வந்திருக்கு, இல்லை நெடில் தனித்து வந்திருக்கு. ஏன்னா நெடில் என்னோட சேராது, ஒரு குறியில் நெடிலும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறது? நிறை, நிறை, நேர்,
நிறை. எப்படி போட்டு உங்களுக்கு விளக்குனா, ரெண்டு குரல் சேர்ந்து வந்தா நிறை, நெடில் தனித்து வந்தா சிங்கிளா வந்தா நேர், இரு குரல் சேர்ந்து இணைந்து ஜோடியா வந்தா அது நிறை. இப்ப நிறை நேர் நிறை நிறை நேர்னா புளிமா, நிறை சேரும்போது நிறை சேரும்போது நமக்கு என்னவா இருக்கும், அது கனி. இப்ப என்ன போடுறோம் அங்க, புளிமாங்கனி, புளிமா கனி. என்ன புளிமாங்கனி, என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் போடணும், கடைசி கனியை மட்டும் தனியா போடு போடுங்க. இப்ப கனி வந்தாச்சு. அடுத்த முன் பார்க்கலாம், இங்கே வருது வருவாள். அப்போ ரெண்டு குரல் சேர்ந்து வந்திருக்கு, முதல் அசைன்மெண்ட்டு பிரிச்சா போதும். அது நம்ம என்ன சொல்லணுமா, நிறை. அப்போ இங்கே கனிமுன் என்ன வந்திருக்கு, கனிமுன் நிறை வந்திருக்கு. கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. எப்படி ஒன்றிய வஞ்சித்தலை வந்து தெரியுமா உங்களுக்கு, இப்போ நின்றச்சிரின் ஈற்றசை நிறை, கனினாலே நிறையில தான் முடியணும், வரிசிறு முதலே சிறந்திருக்கு நிறை தான் இருக்கு. அப்ப நிறை நமக்கு ஒன்றி வந்ததுனால தான் அது நமக்கு என்ன ஒரு ஒன்றிய வஞ்சித்தலை, புரியுதுங்களா. அடுத்து இன்னொரு வகை இருக்கு உங்களுக்கு, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன், இன்னொரு வகையில ஒரு உதாரணம் கொடுக்குறேன், இன்னொரு வகை இருக்கு கடைசியா இருக்கு. சிந்தாமணி, கொஞ்சம் நீட்டாக எழுதுவோம், அதே தான் சிந்தாமணி தான் போட போகிறேன், இடம் கரெக்டாக வரட்டும். சிந்தாமணி, சிந்தாமணி குறுகியது. ஒரு உதாரணம் தான். இப்போ ஒரு கவனிச்சுக்கோங்க, சிந்தாமணி குறுகியது சொல்லியிருக்கோமா. இப்போ நம்ம பிரிக்கும்போது குரில் ஒரு ஒற்று, ஒரு நெடில் தனித்து வந்திருக்கு, அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஒற்றை நீக்கிடலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நேர். அடுத்து என்ன சொல்கிறோம், நெடில் தனித்து வந்திருக்கு நேர். அடுத்து ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, நம்ம என்ன சொல்கிறது நம்ம நிறை. இப்போ நேர் நேர் தேமா, அதோட நிறை சேரும்போது நமக்கு என்ன வரும், தேமாங்கனி, தேமா கனி. இந்த கனியெல்லாம் தனியாக தான் வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டுட்டு கனி என்ன செய்கிறோம், தனியாக எடுத்துக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது குறுகியது, அப்போ ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு குரு, அப்போ ரெண்டு குரில் சேர்ந்து நமக்கு என்னது, நிறை. அப்போ இங்கே இருக்க நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே விதி சொல்லும்போது கனி, ஏன்னா கனி நம்ம அங்கே வந்திருக்கு, கனிமுன் நிறை. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ ரெண்டு கனினாலே மோசிச்சீர் தான், மோசிச்சீரில் நிறையில் முடிஞ்சா கனி இல்லையே. அப்போ கனி கெடுத்தாலே நிறையில் ஈட்டசை நிறையாக இருந்து வரசையும், நின்றசிரின் ஈட்டசை நிறையாக இருந்து வரிசிறின் முதலசை நிறையாக இருந்தது, கனியில் நிறை கனியில் நமக்கு நிறையதெல்லாம் முடியும், வரிசிறின் முதல்லையும் நிறையா வந்துச்சுன்னா அது ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்து நமக்கு ஒன்றாத வஞ்சித்தலை என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஏழாவது வகை ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றாத வஞ்சித்தலைனா கனிமுன் நேர் வரும், அதே முவசிச்சர் தான், கனிமுன் எவ்வாறு நேர் வருது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிச்சுக்காங்க, எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த விதிகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அந்த விதிகளை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்த தெரியலன்னா கொஞ்சம் கடினம்தான், சரிங்களா. விதி படிக்கிறது கரெக்டாக படிக்கணும். இப்போ நம்ம நேரொன்றாசிரியத் தலைன்னா என்ன சொன்னோம், மாமுன் நேர். நிறையொன்றாசிரியத் தலைனா விளமுன் நிறை. இயற்சிறு வெண்டலைனா மாமுன் நிறை விளமுன் நேர். அடுத்தது வெண்சிறு வெண்டலைன்னு சொல்லும்போது வெண்சிறு வெண்டலைனா காய்முன் நேர். கலித்தலைனா காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை. ஒன்றாத வஞ்சித்தலைனா கனிமுன் நேர். இது கடைசியான வகையில் இருக்கக்கூடியது. இதை ஒன்று பார்த்துடலாம், இல்லை ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நான் அதே உதாரணமே கொடுக்குறேன், மணிமேகலை வைத்தே கொடுக்குறேன். மணிமேகலை ஆடினாள். இப்போ மணிமேகலை ஆடினாள், மணி ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, இங்கே நெடில் தனித்து வந்திருக்கு. இது ஏற்கனவே பிரிச்சனால நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். அங்கே என்ன சொல்லுவோம், நிறை. அடுத்து என்ன சொல்கிறோமா, நேர். அடுத்து ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, நமக்கு அது என்ன சொல்கிறோமா, நிறை. கவனிச்சாங்க, நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறை, இப்போ நிறை 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 நேர் நிறை சொல்லும்போது நிறை நேர் புளிமா, அதோட கனிறை சேரும்ப நமக்கு என்ன வர சொல்கிறோம், கனி. புளிமா கனி ஆடினால் நெடில் ஆ,
பாங்கிற நமக்கு என்ன சொல்கிறோமா நேர், அது ஒரு ரசி தான் பிரிக்கணும். அப்போ இங்கே நமக்கு இந்த பாக்ஸ் போட சொல்லிக்கிறேன். இங்கே கனி, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு கனிமுன் நேர், புரியுதா உங்களுக்கு? கனிமுன் நேர் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் பாருங்களேன். அப்போ இங்கே ஏன் இது ஒன்றாத வஞ்சித்தலைனா, நின்ற சீருடைய ஈட்டசை நிறை, அதாவது கனிநிலை நிறையில் தான் முடியணும், வருணசீர் முதலே சீனதற்கு நேர். அப்போ இது ஒன்றி வந்திருக்கா, நிறை வேற நேர் வேற, அப்போ ஒன்றாமல் வந்ததுனால இது ஒன்றாத வஞ்சித்தலை. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேங்க வச்சுக்கோ உங்களுக்கு. வளையாபதி பாடினான், ஒரு கோடு போட்டுக்கணும், குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து, ஒரு நெடில் தனித்து, ரெண்டு குறில் சேர்ந்து. இது நம்ம சொன்னால் ரெண்டு குறில் சேர்ந்து வந்திருக்கனால அது நமக்கு ஜோடியாக வந்ததுனால நிறை, நெடில் இங்கே தனித்து வந்திருக்கனால நம்ம என்ன சொல்கிறோம் நேர், ரெண்டு குறில் சேர்ந்து வந்திருக்கனால நம்ம என்ன சொல்கிறோம் நிறை. இப்போ நிறை நேரம் நமக்கு என்ன சொல்கிறோம் புளி, அப்போ நிறை கொண்டு புளி மாங்கனி. பிரிச்சியும் நம்ம பார்க்க முடிஞ்சது, அதுக்கு உதாரணமும் பார்க்க முடிஞ்சது. இப்போ புளி மாங்கனி என்ன சொல்லணும் பாக்ஸ் போடுறோம், இல்லை கடைசி கனியை மட்டும் தனியாக சுட்டி காட்டுறோம். இங்கே பார்க்கும்போது என்ன சொல்லணும், முதல் எழுத்து மட்டும் பார்க்குறோம், அதை நெடில் எழுத்து, நெடில் எழுத்து நம்ம என்ன சொல்கிறோம் நேர். இப்போ நீங்கள் பிரிங்க பார்க்கலாம், அங்கே போடும் என்ன பிரிக்கணும், கனிமுன் நேர். அப்போ இது நமக்கு என்ன வரும், ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ நல்லா கவனிச்சாங்க, தலைன்னு சொல்லும்போது ரெண்டையும் கட்டணுங்க, நம்ம ரெண்டையும் கட்டி 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 தான் ஒவ்வொன்றுக்கு நம்ம என்ன செய்கிறோம் விளக்கம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி பார்த்த பகுதின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தலை பகுதி பார்த்தோம். தலைன்னு சொல்லும் பொழுது கட்டுதல் தான், தலைனாலே கட்டுதல், நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீரின் முதலசையும் சேர்வது தான் தலை. அது ஒன்றையும் வரலாம் ஒன்றாமலும் வரலாம். அது ஏழு வகைப்படும். முதல் பார்க்கும் பொழுது நேர் ஒன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சிறு வெண்டலை, வெண்சிறு வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அங்கே ஒவ்வொரு வகையும் நம்ம என்ன செய்தோம்னா நம்ம பிரித்து பார்த்துட்டோம். நம்ம பிரிக்கும் பொழுது சரியாக நம்ம பிரித்து பார்த்தா தான் நமக்கு அது புரியும். எப்படி நேரொன்றாசிரிய தலைன்னு சொல்லும்போது ரெண்டு சொல் தான் நம்ம எடுத்துக்கிடணும், ஏன்னா கட்டுதுனா ரெண்டையும் சேர்த்து தான் கட்ட முடியும், ஒன்று மட்டும் தனியாக கட்ட முடியாது. அதனால தான் கட்டுதல் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சொல்லும் இன்னொரு சொல் பக்கத்தில் இன்னொரு சொல்லி சேர்த்து நம்ம கட்டும் பொழுது எப்படி வருங்கிறது பார்க்குறோம். நேரொன்றாசிரிய தலைன்னு சொல்லும்போது அது நம்ம பார்க்கும்பொழுது மாமுன் நேர். இப்போ மாமுன் நேர் சொல்லும் பொழுது மானால ஈரசை சீர தான், அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா மாங்கிறது உனக்கு என்னன்னா, இது மா ஆனாலே உனக்கு நமக்கு வந்து மா சொல்லும்போதே நமக்கு இது தெரிஞ்சுக்கிடணும், மாவோ விழமோ எதுவும் வந்தாலுமே நம்ம அது நமக்கு எதில் தான் வரும், நமக்கு ஈரசை சீர், ஈரசை சீர்ல தான் வரும் நமக்கு. இது கவனிச்சிங்கன்னா ஈரசை சீர். இப்போ மாவோ விழமோ வந்தால் அது நம்ம என்ன சொல்கிற நமக்கு ஈரசை சீர் தான். இப்போ பிரிக்கும்போது ஈரசை சீரை கண்டுபிடிச்சி அது மா இருந்துச்சுன்னா அது தேமாவோ புளிமாவோ இருக்கலாம். இப்போ மாவுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வருமொழி முதலசை நம்ம பிரிக்கும்போது ஒரு அசை மட்டும் தான் பிரிக்கணும், மற்ற பிரிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ மாமுன் நேர் வந்தால் அது நேரொன்றாசிரிய தலை. அடுத்த விழமுன் நிறை வந்தால், அதை நேரை ஒன்றி வந்துன்னா நிறை ஒன்றாசிரிய தலை. அடுத்தது மாமுன் நிறையோ விழமுன் நேரோ அது மறுதலையாக நேரொன்றாசிரிய தழைக்கும் நிறையொன்றாசிரிய தழைக்கும் மறுதலையாக வந்தால் அது நம்ம என்ன சொல்கிறோம், இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர், காயின்னா மூவசிச்சீர், காய்முன் நேர் வந்தால் அது வெஞ்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் அது கலித்தலை. அதே மாதிரி கனிமுன் நிறை வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. நம்ம பார்த்தோம். இனி நம்ம ஒரு திருக்குறள் பிரித்து அந்த திருக்குறளுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தலை எழுத முடியுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இந்த பிரித்து ஒரு குரட்பாக்கு நம்ம பிரித்து தலை பிரித்து நம்ம எப்படி எதுன்னு பார்க்கலாம். தலை பிரித்தல் எழுதுக்கு ஒரு குரட்பான் எழுதுறேன், உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. எளிமையாகவே கொடுக்குறேன். கற்க கசடர கற்றபின், கற்க கசடர கற்பவை
பற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குரட்பாவுக்கு நம்ம எப்படி பிரிக்கலாங்கிறது நாளை வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.